ஹாய் வீவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது ராக் ஆடியோ, நான் உங்கள் செந்தில் முருகன். இனி நம்ம பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்துட்டுனா, ஒரு இன்ஸ்டாலேஷன் வீடியோஸ் தான். ஸோ பயணியரில் HTP 76 அப்படிங்கிற ஒரு மாடல் தான். சென்னையில் ஒரு கஸ்டமர் நம்மள்கிட்ட வாங்கியிருந்தாங்க. ஸோ அது ஒரு சிம்பிள் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்குக்காக நம்ம வந்திருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபைனலாக இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டூனிங் எல்லாமே முடிச்சிட்டோம். ஸோ இங்கே ஸ்பீக்கர் கேபிளும் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு நான் பிராண்ட் கேபிள் தான் இருந்தது. ஸோ அந்த கேபிள் நம்ம எடுத்துகிட்டு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய போஷில் ஒரிஜினல் கேபிள் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இது சேட்டலைட்டுக்கு தாராளமாக இந்த கேபிள் போதுமானதாங்க நாங்கள் யூஸ் பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இந்த கேபிள் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கேபிள் தான். ஸோ ஃபைனலாக ஒரு 5.1 செட்டப் நல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இந்த கஸ்டமர் வீட்டில் பார்த்தோன்னா ப்ரொஜெக்டர் கஸ்டமர் யூஸ் பண்ணுறாங்க. பட் ஸ்க்ரீன் வந்து தற்சமயத்துக்கு யூஸ் பண்ணலை. நம்ம வந்து ஸ்க்ரீனுக்கு வந்து ரெக்கமெண்டேஷனை கொடுத்துருக்குறோம். ஸோ இதை தாண்டி பார்த்துட்டீங்கன்னா, இந்த ரூமில் இப்போ வந்து கர்டன்ஸ் அவங்க யூஸ் பண்ணலை. அந்த கர்டன்ஸ் யூஸ் பண்ணாதனால தான் நீங்கள் டெமோ பார்க்கும்போது ஸோ அந்த வெளிச்சம் வந்து அந்த அளவுக்கு நல்லா வர்றதுனால கிளாரிட்டி உங்களுக்கு தெரியல. ஸோ இது எல்லாமே வந்து கஸ்டமருக்கு நம்ம சஜஷன் கொடுத்துருக்குறோம். ப்ளஸ் எக்கவும் அதிகமாக இருக்கிறதுனால வால் பேனல் எதனா சஜஷன் கொடுத்துருக்குறோம் போடுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஒரு 5.1 கான்ஃபிகரேஷன், டால்பி அட்மாஸ், எந்த மாதிரி கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நீங்கள் எங்களை கான்டக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், டூலிங் எல்லாமே பண்ணிகிட்ருக்குறோம். பிராண்ட் நியூ அண்ட் யூஸர் ஐட்டம் ரெண்டுமே பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு எந்த ஒரு என்கொயரி தேவைப்பட்டாலும் நீங்கள் என்ன கான்டக்ட் பண்ணலாம். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் ஷோ பண்ணியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருக்கான்னு பார்த்துக்கோங்க. நீங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துருந்தா மட்டும்தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எது வேணும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். பாய்.